அமைச்சர்கள் நீக்கப்படுவர் பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் எச்சரிக்கை. தமது அமைச்சரவை உறுப்பினர்கள் யார் ஊழலில் சம்பந்தப்பட்டாலும் அவர்கள் பதவியிலிருந்து நீக்கப்படுவர். ஊழலில் இருந்து நாட்டை பாதுகாப்பதற்கு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் எச்சரித்தார். லஞ்ச ஊழல் நடவடிக்கையில் சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கும்படி எம்ஏசிசிக்கு தாம் பணித்திருப்பதாக அவர் கூறினார். ஓராண்டுக்கு மேலாக நாம் அதிகாரத்தில் இருந்து வருகின்றோம். லஞ்ச ஊழலில் அமைச்சர்கள் எவரும் சம்பந்தப்பட்டிருந்தால் சரியான ஆதாரத்தோடு தகவல் வழங்கும்படி நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல நாடாளுமன்றத்திற்கு வெளியிலும் தாம் பலரிடம் கேட்டுக்கொண்டுள்ளதாகவும், அப்படி யாரும் இருந்தால் நாங்கள் விசாரணை செய்து அவர்களுக்கு எதிராக குற்றச்சாட்டு கொண்டு வரப்படும் என டத்தோஸ்ரீ அன்வார் கூறினார். நாட்டின் தலைச்சிறந்த மருத்துவமனைகளில் HKLக்கு 4வது இடம். நியூஸ் வீக்கின் 2024 ஆண்டுக்கான மலேசியாவின் மிகச்சிறந்த மருத்துவமனைகள் பட்டியலில் முதல் 5 இடங்களில் ஒன்றை பிடித்துள்ள ஒரே அரசாங்க மருத்துவமனையாக கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனை HKL திகழ்கிறது. 87.06 மதிப்பெண் பெற்று HKL 4வது இடத்தில் வந்துள்ளது. 89.50 புள்ளிகளுடன் கிளென்கிளியர்ஸ் முதலிடத்தை கைப்பற்றியது. சன்வே மெடிக்கல் சென்டர் 2ஆம் இடத்தையும் சுபாங்கியா மெடிக்கல் சென்டர் 3ஆம் இடத்தையும் பிடித்துள்ளன. கோலாலம்பூர் பந்தாய் மருத்துவமனைக்கு 5ஆம் இடம் கிடைத்துள்ளது. சுகாதார அமைச்சின் கீழ் உள்ள மேலும் இரு மருத்துவமனைகளான சரவா பொது மருத்துவமனைக்கு அப்பட்டியலில் 22ஆவது இடமும் புத்ராஜயா மருத்துவமனைக்கு 26ஆவது இடமும் கிடைத்திருக்கிறது. 85,000 மேற்பட்ட மருத்துவ நிபுணர்களிடம் இணையம் வாயிலாக நடத்தப்பட்ட கருத்து கணிப்பு மற்றும் மருத்துவமனைகளில் அனுமதிக்கப்பட்ட நோயாளிகளின் கருத்துக்கள் ஃபீட்பேக் அடங்கிய தரவுகள் அடிப்படையில் மதிப்பெண்கள் வழங்கப்பட்டு அந்த தரவரிசை பட்டியல் தயாராகி உள்ளது. ரொனால்டோவுக்கு தடை, அபராதம் விதிப்பு, என்னை யாரும் நிறுத்த முடியாது. அல் நசர் வீரர் கிறிஸ்டியானோ ரொனால்டோவுக்கு ஒரு சவுதி லீக் ஆட்டத்தில் விளையாட தடை விதிக்கப்பட்டுள்ளது. அண்மையில் ரொனால்டோவின் அல் நசர் அணியும் அல் ஷபாய் அணியும் மோதின. ஆட்டம் முடிந்த பிறகு ரொனால்டோ ரசிகர்களை பார்த்து தகாத முறையில் கையசைத்து உள்ளார். அது தொடர்பான காணொளி சமூக ஊடகத்தில் பரவியது. பின்னர் அது பெரும் சர்ச்சையாக மாறியது. ரொனால்டோவின் நடவடிக்கை கண்டிக்கும் வகையில் அவருக்கு ஒரு ஆட்டத்தில் விளையாட தடை விதிக்கப்பட்டதாக சவுதி அரேபிய கால்பந்து சங்கம் தெரிவித்தது. மேலும் ரொனால்டோ கால்பந்து சங்கத்திற்கு 10,000 சவுதி ரியால், அல் ஷபாய் அணிக்கு 20,000 சவுதி ரியால் அபராதமாக செலுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டது. ரொனால்டோ இந்த முடிவுக்கு எதிராக மேல் முறையீடு செய்ய அனுமதி இல்லை. இந்நிலையில் தனது எக்ஸ் பக்கத்தில் என்னை யாரும் தடுத்து நிறுத்த முடியாதென ரொனால்டோ பதிவிட்டுள்ளார். பரிசளிப்பு விழாவும் மைகீதா புத்தக வெளியீடும். உளுஸ்லங்கூர் கெர்லிங் இங்குள்ள ஆயர்பன சாலையில் அமைந்துள்ள சூரியன் ஆசிரமத்தின் பரிசளிப்பு விழாவும் மைகீதா புத்தக வெளியீடும் சிறப்பாக நடைபெற்றது. அருகிலுள்ள கெர்லிங் தோட்ட தமிழ் பள்ளியில் அமைந்துள்ள குருகுலத்தில் ஆரம்ப கல்வியை முடித்த மாணவர்கள் மைகீதா சூரியன் ஆசிரமத்தில் தங்கி இடைநிலை கல்வியை தொடங்குகிறார்கள். சூரியன் ஆசிரமத்தின் பிரத்யோக வகுப்புகளும் கணினி வகுப்புகளும் வட்டாரத்தில் உள்ள ஆரம்ப இடைநிலை பள்ளி மாணவர்களுக்காக நடத்தப்படுகின்றன. இந்த வகுப்புகளில் பயிலும் மாணவர்களுக்காக பரிசளிப்பு விழாவும் 2020 முதல் 2023 வரை அங்கு தங்கி பயிலும் ஆசிரம மாணவர்களின் நடவடிக்கைகள் அடங்கிய புத்தக வெளியீடும் அண்மையில் நடைபெற்றன. கெர்லிங் தோட்ட தமிழ் பள்ளியின் பள்ளி மேலாளர் வாரியம், பெற்றோர் ஆசிரியர் சங்கத்தினர், முன்னாள் மாணவர் சங்கத்தின் ஆதரவுடன் நடைபெற்ற பரிசளிப்பு விழாவில் TVMK நிறுவன உரிமையாளர் தமிழ்ச்செல்வன் மைகீதா புத்தகத்தை வெளியிட்டார். பரிசளிப்பு விழாவினை கெர்லிங் காவல் நிலைய தலைவர் SM நூர் அஸ்மி அபு கைரி அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைத்தார். பிரத்யோக வகுப்புகளில் கலந்து கொண்டு சிறந்த அடைவு நிலைகளை அடைந்த மாணவர்கள் பரிசுகள் வழங்கி சிறப்பிக்கப்பட்டார்கள். இந்நிகழ்ச்சியில் உளுஸ்லங்கூர் மாவட்ட நகராண்மை கழக உறுப்பினர்கள் சின்னையா, துரை அன்பழகன், லாவ் ஏலின், சமூக தலைவர் கே பாலச்சந்தர், கெர்லிங் தோட்ட தமிழ் பள்ளி தலைமை ஆசிரியர் சி குமார், வாரிய குழு தலைவர் குமரன் மாரிமுத்து, பெற்றோர் ஆசிரியர் சங்க தலைவர் ஜமாலுடின் பெற்றோர்களும் கலந்து சிறப்பித்தனர். இவ்விழா சிறப்புடன் நடைபெற உதவிக்கரம் நீட்டிய அனைவருக்கும் மைகீதா அமைப்பின் தலைவர் மோகனும் சூரியன் ஆசிரம தலைவர் கனகராஜாவும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். போர்டிங் பாஸ் முறையில் நூதனமாக போதைப்பொருள் கடத்தல், சந்தேக நபர் கைது. சுங்கைவேயில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் போர்டிங் பாஸ் வடிவில் போதைப்பொருள் விநியோகம் செய்யும் நபர் ஒருவரை போலீசார் கைது செய்துள்ளனர்.
26 வயதுடைய அந்த சந்தேக நபரின் சொகுசு குடியிருப்பில் நடத்தப்பட்ட அதிரடி சோதனையில் 406,309 ரிங்கிட் மதிப்புள்ள பல்வேறு வகையான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து 10:40 மணியளவில் அந்த நபர் கைது செய்யப்பட்டார் என பெத்தாலஞ்சியா காவல்துறை தலைவர் ஏசிபி ஷாருல் நிஜாம் ஜஃபார் தெரிவித்தார். அதிகாரிகளால் கண்டறியப்பட்டதை தவிர்ப்பதற்காக போர்டிங் பாஸ் வடிவத்தில் அச்சிடப்பட்ட உரைகளை பயன்படுத்துவதே இவர்களின் நூதனமாக போதைப்பொருள் விநியோகிப்பு முறையாகும் என ஷாருல் நிஜாம் சுட்டிக்காட்டினார். எங்கள் யூடியூப் அலைவரிசையை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பொத்தனை அழுத்தி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள்.